தினகரன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் நீலகிரி பகுதியில் எலுமிச்சை பொருட்களுக்காக உயிரை பணையம் வைக்கிற காட்டு யானைகளை பத்தி தான் இந்த செய்தி தொகுப்பு ஐம்பத்தி ஆறு சதவீதம் வனப்பகுதிகளை கொண்ட நீலகிரி மாவட்டம் அழிவோட விளிம்புல இருக்கிற பல உயிரினங்களுக்கு புகலிடமா விளங்கிட்டு வருது மக்கள் தொகை பெருக்கம் காடுகள் அழிப்பு கட்டிடங்கள் அதிகரிப்பு போன்ற காரணத்தால இந்த கடைசி புகலிடமும் அசுர வேகத்துல துண்டாடப்பட்டு வருதுன்னு சொல்லலாம் இன்றைய சூழல்ல நீலகிரி மாவட்டத்துல யானை காட்டு மாடு கரடி இந்த மூன்று உயிரினங்களும் உணவு தேடி விளை நிலங்களையும் குடியிருப்பு பகுதிகளையும் முற்றுகையிட்டு வருது இதனால அடிக்கடி மனித வனவிலங்கு மோதல்கள் அதிகரித்த வண்ணமாவே இருக்கு ஆக்கிரமிப்புகள்லையும் இடர்பாடுகள்லையும் சிக்கி தவிக்கிற வனவிலங்குகள் அந்தந்த சூழலுக்கு ஏற்ப வாழ தங்களை மாற்றி கொண்டு வருதுங்க உதாரணத்துக்கு காட்டு மாடுகள் அதிகாலை மற்றும் மாலை வேலைகள்ல மேய்ச்சலில் ஈடுபடும் பழக்கம் கொண்டவை ஆனா அந்த நேரத்துல மக்கள் நடமாட்டம் அதிகம் காணப்படுறதால தற்போது நள்ளிரவு நேரத்துல மேய்ச்சலில் ஈடுபடும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்குங்க அதே போல கோத்தகிரி கெத்தை போன்ற பகுதிகளில் இருக்கிற யானைகள் விரும்பி உண்ணும் லெமன் கிராஸ் என்னும் எலுமிச்சை பொருட்களை தேடி கால்கள் கூசும் செங்குத்தான மலை உச்சிகள்ல இருக்கிற பாறைகள்ல சுத்தி தெரியுதுங்க வழக்கமா அப்பர் ஹில்ஸ் எனப்படும் மலையின் மேல் பகுதிக்கு யானைகள் அதிக அளவுல வரதில்லை கடந்த அங்கதான் உணவு தேடி சில யானைகள் கூட்டம் வரதான் கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதி மக்கள் தெரிவிச்சிருக்காங்க இந்த யானைகளை படம் பிடிச்ச மத்திய பிரதேச கான்ஹா புலிகள் காப்பகத்தோட ஹெட் நேச்சுரலிஸ்ட் ஜெஸ்வின் கிங்ஸ்ல என்ன சொல்லிருக்காருனா ஒரு காலத்துல அதிகம் காணப்பட்ட இந்த வகை தற்போது பரப்பளவு குறைந்து காணப்படுதுனோம் யானைகள் விரும்பி சாப்பிடுற இந்த லெமன் கிராஸ் வகை பாறைகள் நிறைந்த மலை உச்சி பகுதிகளில் அதிகம் வளருதுன்னு சொல்லியிருக்காரு குறிப்பா கோத்தகிரி குன்னூர் கெத்தை நடுவட்டம் போன்ற பகுதிகள்ல காணப்படுதுன்னும் இது போன்ற ஆபத்தான இடங்கள்ல கூட யானைகள் உணவு தேடும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு இது தொடர்பா காட்டுயிர் ஆர்வலர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடந்த சில ஆண்டுகள்ல யானைகளோட உணவு தேடுமுறை மாறிட்டு வரதாகவும் இது போன்ற இடங்கள்ல மேய்ச்சல்ல ஈடுபடுறதால சில சமயங்கள்ல யானைகள் தவறி விழுந்து இறக்கும் சம்பவங்களும் தொடருதுன்னு சொல்லியிருக்காங்க வனப்பகுதிகள்ல கலை தாவரங்கள் அதிக அளவுல ஆக்கிரமிச்சிருக்கு யானைகளோட எண்ணிக்கையும் மெல்ல மெல்ல கூடிட்டு வருது ஆனா அவற்றுக்கு தேவையான உணவு கிடைக்கிறதுல சிக்கல் ஏற்பட்டிருக்கிறதால வனப்பகுதியை ஒட்டி இருக்கிற வருவாய் நிலங்கள்ல சிகை உண்ணி போன்ற கலை தாவரங்கள் அகற்றி புற்கள் நடவு செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம்னு சொல்லிருக்காங்க மேலும் தகவல் அறிய தினகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி